வினோத், நீங்க இணைப்பிலே தொடர்ந்து இருங்க, நாம பேசலாம். இந்த நிலையில் ஒடிசா ரயில் விபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை தற்போது அதிகரித்திருக்கிறது. 233 பேர் உயிரிழந்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கக்கூடிய அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். நேற்று இரவு 7 மணிக்கு ஏற்பட்ட இந்த விபத்தில் தொடர்ந்து மீட்பு பணிகள் நடைபெற்று வரக்கூடிய நிலையில் இதில் பலி எண்ணிக்கை தற்போது அதிகரித்துக் கொண்டே இருக்கக்கூடிய அந்த அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். இதுவரை 233 பேர் உயிரிழந்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கக்கூடிய அந்த அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ரயில் விபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை அதிகரித்திருக்கக்கூடிய அண்மை செய்தி. ஒடிசா ரயில் விபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 233 அதிகரித்திருக்கக்கூடிய நிலையில் இது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் வினோத் வழங்க நாம் கேட்கலாம். வினோத், நாம் ஏற்கனவே குறிப்பிட்டது போல உதவி மையங்களுடைய செயல்பாடுகள் எந்த அளவுக்கு இருக்கு, அது குறித்தான முழு விவரங்கள் என்ன? தொடர்ந்து சென்னை ரயில்வே காவல்துறை சார்பில் மட்டுமல்லாமல் ரயில்வே பாதுகாப்பு படை, தெற்கு ரயில்வே, சென்னை ரயில்வே கோட்டம் சார்பில் தொடர்ந்து பயணிகளின் உதவிகளை பெறுவதற்காக மட்டுமல்லாமல் அவர்கள் உறவினர்கள், இந்த ரயிலில் பயணித்தவர்கள், எந்தெந்த பயணிகள் சென்னை வரக்கூடியவர்கள் என என்பது முழுமையாக விவரங்கள் அறிவதற்காக முன்பதிவு செய்யப்பட்ட நேரத்தில் இருந்து அந்த விவரங்கள் முழுமையாக தெற்கு ரயில்வே மூலியமாக சென்னை ரயில்வே கோட்டத்திற்கு அனுப்பப்பட்டு அதன் விவரங்கள் சேகரிக்கப்பட்டு பயணிகள் அறிந்து கொள்வதற்கான உதவி மையங்கள் தொடர்ந்து செயல்பட்டு வருகிறது. அதற்கான எண்கள் நேற்று இரவு முதல் தொடர்ந்து பொதுமக்கள் சேவைக்காக, பொதுமக்கள் தெரிந்து கொள்வதற்காக, பயணிகளிடம் உறவினர்கள் தெரிந்து கொள்வதற்காக இந்த வசதியானது ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இந்த விபத்தானது, போற விபத்தானது இதுவரை நடைபெறாத அளவுக்கு இருக்கக்கூடிய உயிரிழப்புகளை ஏற்படுத்தியிருக்கிறதே என காண முடியது. 233 உயிர்கள் ரயிலில் பயணித்தவர்கள், பயணிகள் இறந்ததாகவும், மேலும் இந்த விபத்தின் காரணமாக அதிகப்படியான நபர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தொடர்ந்து மருத்துவ சிகிச்சை பெற்று வரக்கூடிய இந்த நிலையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த கோர விபத்தின் காரணமாக உயிரிழப்புகளை தடுப்பதற்கு என்ன விதமான மருத்துவ சிகிச்சைகள் அளிக்கப்பட்டு வருகிறது என்று அந்த மாநில அரசு மட்டுமல்லாமல் மற்ற மாநிலத்தைச் சேர்ந்தவர்களும் விரைந்து சென்று தேவையான மருத்துவ உதவிகளை செய்து வருவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் தெற்கு ரயில்வே சார்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இந்த உயிரிழப்புகளின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வரக்கூடிய நிலையில் அந்த விபத்து அந்த அளவுக்கு ஒரு கோரமான ஒரு விபத்தாகவே இருந்து வருகிறது. இதில் ஒரு 23 ரயில் பெட்டிகளை இணைக்கக்கூடிய இந்த கோரமண்டல் ரயில் எக்ஸ்பிரஸ் ரயிலில் ஒரு பெட்டிக்கு சுமார் 72 பேர் என இருக்கக்கூடிய இந்த வசதியானது ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. இது கணக்கிடும் போது சுமார் 200 மேற்பட்ட பயணிகள் இதில் பயணித்திருப்பதாக கிடைக்கப்பட்ட தகவலின் அடிப்படையில் முழுமையாக இந்த ரயில் எத்தனை பெட்டிகள் தடம் புரண்டு விபத்துக்கு ஏற்பட்டது, இந்த விபத்து ஏற்பட்டதிலிருந்து எந்தெந்த பெட்டிகள் அதிக அளவு சேதம் ஏற்பட்டது, அந்த பெட்டிகளில் பயணித்த நபர்கள் மற்றும் இவர்களுடைய உயிரிழப்பு, தொடர்ந்து மருத்துவமனையில் அனுமதி செய்யப்பட்டிருக்கக்கூடிய நபர்கள் என முழுமையாக விவரங்கள் சேகரிக்கப்பட்டு அந்த மாநில அரசோடு மற்ற துறைகளும் சேர்ந்து இந்த மீட்பு பணிகளை செய்து வரக்கூடிய காட்சி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இதில் ரயில்வே காவல்துறை மட்டுமல்லாமல் ரயில்வே பாதுகாப்பு படை, இது தவிர ரயில்வே வாரியத்தைச் சேர்ந்தவர்களும் முழுமையாக இந்த பணிகள் ஈடுபட்டு வரக்கூடிய காட்சி நேற்று இரவு முதல் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இதில் மீட்பு பணிகள் மட்டும் அதிக அளவில் கோர விபத்து அங்கிருந்து பயணிகளை மீட்டு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லக்கூடியதற்கு காலதாமதம், ஒரு சில காலதாமதம் ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலையிலே அந்த இரத்தப்போக்கு ஏற்பட்டு அதிக அளவில் ரயிலில் பயணித்த நபர்கள் உயிரிழக்கக்கூடிய ஒரு நிலைதான் தற்போது ஏற்பட்டு வருகிறது. இந்த நிலை மீட்பதற்காக தொடர்ந்து ரயில்வே காவல் மட்டுமல்லாமல் இந்த மீட்பு பணியில் இருக்கக்கூடியவர்கள் உயிரிழப்புகளை தடுப்பதற்கு தேவையான மருத்துவ சிகிச்சைகள் அளிக்கப்பட்டு வருவதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. ஷாம்